கேப்டனிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேப்டனிஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வானமே எல்லை என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வானமே எல்லை என்ற நிகழ்ச்சியில் இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் தொழில் வளர்ச்சி ஆலோசகர் முனைவர் குரு ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி என்றால் என்ன, அதை பற்றி பேசிடலாம் சார். ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயம். உதாரணமாக நமக்கு இந்தியாவில் இரு கண்கள், ஒன்று தொழில், இன்னொன்று விவசாயம். நம்ம உள்ளூர் அளவில் நடக்கிற வியாபாரங்கள், சேவைகள், வியாபார வர்த்தகங்கள்லாம் நம்ம ஒரு நிலையில் பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது என்னென்னா, நம்ம உள்ளூரில் விளையக்கூடியது, செய்யக்கூடியது நமக்கு உபயோகத்திற்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் அதிக நிலையில் இருக்கிறத வந்து மேலை நாடுகளுக்கு நாம் வணிகம் செய்வோம். அதை நாம் ஏற்றுமதி என்று சொல்லலாம். இறக்குமதி என்னென்னா, அப்படி செய்யக்கூடியதுக்கு, அது ஏற்றுமதியாக இருக்கட்டும் இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய எந்த வியாபாரத்துக்கும், நம்மிடம் இல்லாத ஒரு பொருட்கள் அல்லது இங்கே கிடைக்க விலை அதிகமாக வெளிநாட்டில் விலை ஏதாவது விலை குறைவாக கிடைக்கலாம், இல்லை டெக்னாலஜியாக இருக்கலாம், தொழில்நுட்ப அடிப்படையில் இருக்கலாம், எது நமக்கு தேவையோ அந்த தேவையை நாம் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய அல்லது வெளியிலிருந்து அங்கிருந்து பெறக்கூடிய அந்த நிலையை நாம் இறக்குமதின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் வந்து இதுக்கு கமாடிட்டிஸ் நிறைய வரையறைகள்லாம் வந்து உள்ளூர் வியாபாரத்திற்கும் வெளிநாடு வெளி மேல்நாட்டு வாணிபத்திற்கும் என்னென்னா வரையறைகளே சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆக அடிப்படையில் அது நமக்கு தேவைகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பதையும் மிதமிஞ்சி இருப்பதையும் நாம் வெளி செல்வதை ஏற்றுமதியும் தேவையானதை கொண்டு வருவதையும் இறக்குமதி என்று சொல்கிறோம். ஓகே சார், மேல்நாட்டு வணிகத்தில் ஏற்றுமதி பங்கு எவ்வாறு இருக்கிறது? இல்லை, மேல்நாட்டு பகுதியில் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் வெளிநாட்டுக்கு நாம் வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று அவங்க நம்ம பொருள்கள் மேலே, நம்ம இந்திய நாட்டு பொருள்கள் மேலே ஏதாவது வந்து ஒரு மோகங்கள் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு கிடைக்காதது இங்கே கிடைக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் கலாச்சாரங்கள், பண்பாடு. அடுத்தது வந்து கைவினை பொருட்கள். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டி சில கைவினை பொருட்கள் ஒவ்வொரு ஒரு பக்கத்துக்கும், அதாவது ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. உதாரணமாக திண்டுக்கல் அப்படின்னா ஒரு பூட்டு, அதே மாதிரி வந்து மதுராபாத் அப்படின்ற ஒரு நார்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஸ் ஐட்டம்ஸு, அது மாதிரி கர்நாடகாவில் வந்து சென்னப்பட்டினா அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து ஒரு டாய்ஸில் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து சிறப்புற்று இருக்கிறோம். ஒருவேளை அவங்களுடைய பண்டிகை காலங்களுக்காக, ஒருவேளை நான் சொல்கிறது என்னென்னா, உதாரணமாக ஒரு கைவினை பொருட்களை மையப்படுத்தி பேசும் என்று சொன்னால், அவங்களுக்கு கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர் இந்த மாதிரி வருகின்ற பொழுது கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பொருட்களை இங்கிருந்து வந்து அவர்கள் வாங்குவார்கள். இது ஒரு செக்மெண்ட், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செக்மெண்ட். அது மாதிரி ஹேண்ட்லூம்ஸு, லெதர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் ப்ராசஸ் ஃபுட்டு, அது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அப்போது அவங்க வந்து நம்ம மேல்நாட்டு வாணிபத்தில் நம்மளுடைய ஏற்றுமதி எந்த பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற நிலையில் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுமதிக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் சிலதில் அதில் வந்து ஒரு எச்சரிக்கையான சில படிகளை வந்து நம்ம வழிவகுத்து அதை வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்ற பட்சத்தில் அதை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நமக்கு இருக்குது. ஆனால் மேல்நாடு வாணிபத்தில் வந்து அவங்களுக்கு நம்முடைய ஏற்றுமதி பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்கிறத விட ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் உண்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம். அதுக்கு தான் அரசாங்கம், இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து ஒரு கார்ப்பரேஷன்ஸை வந்து வரையறுக்கிறார்கள். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், டெக்ஸ்டைல்ஸில் வந்து கமாடிட்டிஸில் வந்து போர்ட்ஸ், காஃபி போர்ட், டீ போர்ட் அப்படின்னு ஏன் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரத்யேகமான அந்த பொருளுக்கு வந்து வரையறைகளை வகுத்து அதை எப்படி ஏற்றுமதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம இந்திய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து சில ரெகுலேட்டரி பாடிஸையும் கூட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியினோட பங்கு அதிகமாக இருக்கா இல்லை இறக்குமதியினோட பங்கு அதிகம்? ஏற்றுமதி அதிகமாக எப்பவுமே இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்திய நாட்டில் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு சில பொருட்கள் வந்து நமக்கு மிதமிஞ்சி இருக்கும், அதை அனுப்புவோம். இறக்குமதிங்கிறது வந்து மோஸ்ட்லி நம்ம நாட்டில் அங்கேருந்து வரக்கூடியது வந்து டெக்னாலஜிஸ் வரும், மிஷினரிஸ் நமக்கு அதிகமாக வரக்கூடியது இருக்குது. ஏன்னா நம்ம கண்ட்ரீஸில் வந்து அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுல வந்து இன்னும் கொஞ்சம் பின்னங்கி இருக்கும். இப்போ உதாரணமாக சில பொருட்களுடைய விளம்பரத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த நாட்டினுடைய தொழில்நுட்பத்தோடு செஞ்சது அப்படின்னு நம்ம இந்தியாவில் விற்கிறோம். ஆக நமக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கும், பட் அந்த மாதிரி வந்து சிலதை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்திய நாடு வந்து ஏற்றுமதியில் கூட, அது ஆசியா கண்டத்துக்கும் சரி, ஐரோப்பியா, யுஎஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதியினுடைய தொகை என்பது அதனுடைய சதவிகிதம் அதிகமாகவே இருக்கிறது. ஓகே சார், இப்ப நியாயநிலை வர்த்தகம் என்றால் என்ன மற்றும் அதனுடைய கோட்பாடுகள் பற்றி கொஞ்சம் விவரிக்கலாம். நியாயநிலை வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய அணுகுமுறை
ஆனால் அது வந்து ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் கூட பரவலாக ஏற்றுமதியாளர்கள் மத்தியிலே வந்து அது அவ்வளவாக பரவலாக்கப்படவில்லை. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பொதுவான ஒரு வர்த்தக வியாபாரம், அதாவது அந்த ஏற்றுமதி வர்த்தகத்துக்கும் நியாயநிலை வர்த்தகத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நியாயநிலை வர்த்தகத்தை தான் ஃபேர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க உலக அளவில். பட் நியாயநிலை வர்த்தகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சோஷியல் மூமெண்ட், அதாவது வந்து ஒரு சமூக நிலைப்பாடுகளை சமூக நிலையில் வந்து வளர்ச்சி பணிக்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உள்ளூரில் வந்து ப்ரொடியூசர்ஸ், நாங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோன்னா ப்ரொடியூசர்ஸ்னால் இந்த ஆர்டிசான்ஸை செய்யக்கூடியவர்கள ப்ரொடியூசர்ஸ் என்று சொல்லுவோம், ஆர்டிசான்ஸ் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்காது. ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லணும்னா, இப்போது ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் ஏறக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார். அவர்களுக்கு இறக்கி அந்த பதநீரை இறக்கி அதை வந்து கருப்பட்டியாக காய்ச்சி அந்த கருப்பட்டியை வந்து ஒரு நல்ல நிலையில் வியாபாரம் பண்ணுறதுக்கு வழிகள் தெரியாது. உலகில் இன்னைக்கு கூட நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு கருப்பட்டி நம்ம டைப் அடிச்சினாவே நமக்கு வந்து அந்த உடன்குடியும் வேம்பார் ஏரியாவையும் வந்து அது அடையாளம் காட்டும். ஏன்னாலும் அந்தளவுக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு பொருள். ஆனால் அதை மையப்படுத்தி அது எப்படி ஒரு ஒரு நியாயநிலை வர்த்தகத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்னா அந்த சோஷியல் ஒரு பைண்டிங் இருக்கும் அதில். அதாவது வந்து ஒரு அந்த ஆர்டிசான்ஸுடைய சமூக பொருளாதார மாற்றத்திற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பை தான் இந்த ஃபேர் ட்ரேட் கான்செப்ட், நியாயநிலை வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் யார் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து சேரிட்டி ஓரியன்டாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது வந்து விற்கிறவங்களும் வந்து ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய கொள்கைகளையும் பண்பாடுகளையும் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், வாங்குவோரும் அதாவது பையர்ஸும் கூட ஒரு அது சமூக நோக்கு பார்வையோடு வாங்குவார்கள். அதில் இது ரெண்டு பையர்ஸை நாங்கள் பார்க்குறோம், ஒன்று கமர்ஷியல் பையர், இன்னொன்று வந்து சாஃப்ட் பையர்ஸ். கமர்ஷியல் பையர்னால் வந்து முழுக்க முழுக்க வியாபார ரீதியாக வாங்கக்கூடியவர்கள், அதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இன்றைக்கி வர வேண்டிய எக்ஸ்போர்ட் போகலைன்னா நாளைக்கு போகுதுன்னா அதில் பெனாலிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இந்த இதில் நியாயநிலை வர்த்தகத்தில் வாங்கக்கூடியவர்கள், மேலை நாட்டில் வாங்கக்கூடியவர்கள் என்னென்னா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்வார்கள். அப்படி ஏதாவது உதாரணமாக என்ன ஃப்ளெக்சிபிளுக்கு உதாரணம் சொல்லலாம்னா, இப்போ 2018 உண்டான கிறிஸ்மஸ்க்கு உண்டான கிஃப்ட் ஐட்டம், கிஃப்ட் வாங்கக்கூடியதை இப்போவே ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போவே ஆர்டர், ஏன்னா சில கைவினைப் பொருள்கள் வந்து மெஷின்ஸில் பண்ண முடியாது, பருவநிலை மாற்றங்கள்லாம் உண்டு. நம்ம ஏதாவது ஒரு பொருள் உதாரணமாக ஒரு மர சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருந்தால் அதை சீசன் பண்ணணும், அதை வந்து அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும், அந்த நிலையில் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய இருக்கிறதால அதை வந்து ரொம்ப வெல் பிளானாக பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன சப்போர்ட்டிவ்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது உள்ளூரில் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னா அதை புரிந்துக்கிற ஒரு பக்குவம் இருக்கும். ஆனால் கமர்ஷியல் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பையர்ஸ் கிட்ட அந்த பக்குவங்கள் இருக்காது. அவங்கள பொறுத்தளவில் வந்து என்னென்னா, பே அண்ட் பை, நான் பே பண்ணுறேன் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். இதில் கோட்பாடுகளாக நாங்கள் இந்த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபிள்ஸை வந்து குறிப்பாக தொண்டு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வாதார திட்டங்கள், லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ், அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த ஃபேர் ட்ரேட் மார்க்கெட்டிங் பிரின்சிபிள்ஸை பிரகடனப்படுத்துறதுக்கு உலக அளவில் ஒரு 10 கொள்கைகளை வழிவகுக்கிறோம். அதில் முதலாவது என்னென்னா, இப்போ ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகி வெளியே வருதுன்னா இந்த 10 கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கணும். இந்த 10 கோட்பாடுகளையும் அந்த சார்ந்திருக்கிற நிறுவனம், அது தொண்டு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு வியாபார நிறுவனமாக இருக்கலாம், இவங்களும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த 10 கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இவைகள் செய்யப்படுகின்றனவா என்பதை வந்து பார்க்க வேண்டும். இந்த முதல் கோட்பாடாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ், எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ், அதாவது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குது. ஏதாவது வந்து இந்த ஒரு பொருளை செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ரெடிமேட்ஸ், பட் ரெடிமேட்ஸ் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. அதில் நாங்கள் என்ன சொல்லலைன்னா, விமன் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறப்போ கிராமங்களில் மேடப்ஸ் ஐட்டத்தை உருவாக்குறோம். மேடப்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ், செல்லுக்கு கவரு, லேப்டாப்ஸ் கவர்ஸு, அதுக்கப்புறம் மிக்சி, இது மாதிரி வந்து அன்றாட பயன்பாடுகள் இருக்கக்கூடியதை வந்து ஒரு ரெடிமேடில் வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு, சுடிதார்ஸ் இந்த மாதிரி தைக்கிற ஒரு கன்வென்ஷனலாக திங்க் பண்ணுறதை விட ஒரு இனோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்படி இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறப்ப என்னாகும்னா, அது வந்து கொண்டு போய் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தால் பின்தங்கப்பட்டு ஏதோ ஒரு காரணங்கள், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய அரசியல் ரீதி, அரசியல் என்று சொல்ல வேண்டால் உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலைகளாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை வந்து அவர்களுக்கு போக்குவரத்து அதிகமாக இல்லாத ஏதோ ஒடுக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பாதிப்பு, அது வந்து பருவநிலை பாதிப்பாக இருக்கலாம். உதாரணமாக ட்ரைபிள்ஸ் இருக்காங்க, நம்ம பழங்குடி மக்கள்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வரமாட்டாங்க, பட் அவங்களுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதாவது வந்து ஷெடியூல்டு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு, இப்போ ஜாதிக்காய், மாசிக்காய், அடுத்தது வந்து தேக்கு, இந்த மாதிரி வந்து அந்த காடுகளில் என்னென்ன கிடைக்குமோ அந்த பொருட்களை அவர்கள் சேகரித்து வியாபாரம் செய்யலான்னு இருக்கும். ஆனால் இந்த ஃபேர் ட்ரேட் என்ன பண்ணணும்னா, அங்கே பெனட்ரேட் பண்ணி அவர்களை ஒருங்கிணைப்படுத்தும்.
ஓகே, இந்த வந்து இந்த பொருட்களை, இந்த உதாரணமாக இன்றைக்கி நவதானிய சிறுதானியங்களை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த சிறுதானியங்களை பற்றி பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 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 அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி வந்து வியாபார ரீதியாக கொண்டு வரதுங்கிறத வந்து, அப்போ அதில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் முதல் கொள்கையாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு தனிநபரை போய் சேரக்கூடாது. வரக்கூடிய லாபங்கள், அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் ஒரு சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து முதல் கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஏன்னா அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, ஓனர்ஷிப் வந்து பரவலாக்கப்படும். இப்போ ஒரு தொழில் பண்ணுறாருன்னா அவருக்கு லாபம்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், லாபமும் நட்டமும் அவரு தான். ஆனால் இங்கே வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு சமுதாயம் அதில் ஈடுபட்டிருக்கும். அது ஆர்டிசான்ஸாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லது வந்து இளைஞர்களாக இருக்கலாம், யார் என்று நாங்கள் வந்து அது ஒரு ஒரு வரையறைப்படுத்தலை. ஆனால் தனிநபரை சாராமல் ஒரு சமுதாயத்தை சார்ந்திருக்கணும். ஆனால் அது ரெண்டாவது என்ன, இந்த ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வியாபாரத்தில் வெளிப்படைத்தன்மையும் வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நியாய நிலையும் இருக்கணும். ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பேற்கக்கூடிய நிலையும் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது இந்த பொருள் இது நல்லா இல்லை, ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா நம்ம பொறுப்பெடுக்கணும். இப்போ இங்கே ரெகுலர் பி டு பியில், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, கன்சியூமருக்கும் அதனுடைய ப்ரொடியூசர்ஸுக்கும் கூட இங்கே எந்த ஒரு எண்டில் இருப்பாங்க. மிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேனல்ஸ் இருப்பாங்க, மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர், சப் டீலர்ஸ், அந்த டீலர்ஸ், இந்த டீலர்ஸ். அதில் தான் எங்களுடைய வகுப்புலேயும் நாங்கள் அந்த மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரெண்டு பேர் நேரம் அந்த அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதெல்லாம் வந்து வேர்டில் விளையாடக்கூடிய சில விஷயங்கள். நான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன்னா, நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்னா, அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஆனால் இந்த நியாயநிலை வர்த்தகத்தில் என்னென்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எந்த பொருளை யூஸ் பண்ணுறோம், அதுதான் ஒரு ஒரு பொருள் என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் நாங்கள் கொடுப்போம். உதாரணமாக வந்து இந்த பொருட்கள் இன்னாரால் இந்த இந்த இதை கொண்டு எந்த ஒரு மறைமுகமும் இல்லாமல் எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான், எதை பயன்படுத்துகிறோம், எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். உதாரணமாக வந்து நாங்கள் நிறைய எங்கே இந்த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபல்ஸில் வியாபாரத்தில் வந்து இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல வலியுறுத்துவோம். அதுக்கு பதிலாக வெஜிடபிள் டைஸு, ஃப்ரூட் டைஸு, வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய டைஸை வந்து டெக்ஸ்டைல்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பயன். அப்போ எண்ட் யூஸருக்கு என்ன ஆகுனா, ஒரு வேல்யூ அதிகமாக கொடுக்கறதுலையும் வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது அந்த பொறுப்பெடுக்கிறதுங்கிறது. மூணாவது என்னென்னா, அந்த ஃபேர் ட்ரேட் ரிலேஷன், அதாவது வந்து இந்த ஒரு நியாயநிலை வர்த்தகத்தை பரவலாக்குதல். எப்படின்னு சொல்கிறதுனா, இந்த இந்த நிலையை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறது. ஏன்னா எப்போவுமே ஒரு வியாபாரம் எப்போ பெருகும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கூட எங்கள் வகுப்பில் சொல்லுவோம், த பிஸ்னஸ் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஸ்டே இன் பிஸ்னஸ். அதாவது ஒரு வியாபாரத்தினுடைய இன்னொரு முக்கிய அம்சமே என்னென்னா, அந்த வியாபாரத்தில் தங்கி இருப்பது. அப்போ அந்த தங்கி இருக்கணும் அப்படின்னா, அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம், அதில் வாங்குறவங்க, விற்கிறவங்க, நுகர்வோர்கள், குழந்தைகள், யாராவது அதில் கனெக்ட் ஆகியிருக்காங்க, அரசாங்கம், வங்கி, தொழில்முனை ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், இதை வந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இன்டர்னல் ஏஜென்சி, இவங்க எல்லாரையும் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மேப்பிங் பண்ணுவோம். அந்த மேப்பிங் பண்ணி இந்த ஃபேர் ட்ரேடுங்கிற கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும். இல்லைனா ஒருத்தருக்கு புரிஞ்சு இன்னொருத்தருக்கு புரியல அப்படின்னா, எதுக்காக இந்த வியாபாரத்தை செய்கிறோம், எதுக்காக இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறோம்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த அந்த பரவலாக்கப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த நிலையை வந்து அவர்களுக்கு வந்து பக்குவமாக எடுத்து சொல்லணும், இது ஏன் செய்யணும், இது எதுக்காக வருது. இப்போ உதாரணமாக வியாபார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட, ஒரு ப்ரைஸ்லேயும் கூட ஃபேர், மூணா நாலாவது என்ன நாங்கள் வைக்கிறோன்னா ஃபேர் வேஜஸ், அதாவது செய்கிற கூலிக்கேற்ற வேலைக்கேற்ற கூலி. ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு அரசாங்கம் வச்சுருந்தாலும், நிறைய நிலைகளில் வந்து ஒரு சிலருக்கு வந்து மினிமம் வேஜஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ இதெல்லாம் புரிய வைக்கும் போது அதில் நிறைய பேர் வந்துட்டு கலந்துருப்பாங்க, அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்படுத்தி சொல்லுவீங்களா, இல்லை அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி? இல்லை, இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து லோக்கலில் வந்து ஒரு தொண்டு நிறுவனமோ ஒரு 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 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சமூக பார்வையோடு இருக்கிற நிறுவனங்கள் இதை செய்யலாம். தனியார் நிறுவனம் செய்யலாம், இதில் வந்து அவங்க வந்து ஒரு என்ஜிஓ இருக்கணும், ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. இது தான் இன்றைக்கி வந்து மறைமுகங்கிறதுல இன்றைக்கி வந்து நிறைய அப்கமிங் என்ன வந்துட்டுன்னா, சோஷியல் என்டர்பிரைசஸ். அதாவது வந்து இன்றைக்கி வந்து வியாபாரங்கிறது வந்து ஒரு வியாபாரமும் சோஷியலும் கலந்து போகணுங்கிற நிலைமை இன்றைக்கி இந்தியாவில் உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி அதுக்கான அவார்ட்ஸும் கூட அரசாங்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்கு. ஒரு சோஷியல் என்டர்பிரைசஸ் என்னென்னா, என்டர்பிரைஸில் பிஸ்னஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், ஆனால் அதனுடைய பின்னணியில் வந்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயம் பின்னணி இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஓகே, இந்த பிஸ்னஸ் நான் ஏன் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸில் பண்ணுறதால யாருக்கு என்ன லாபம், ஒரு தனி மனிதனுக்கு அது லாபம் போகாது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு. அப்போ முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த குரூப்பை வந்து ஒரு ஃபெட்ரேட் மாதிரி பண்ணுவாங்க, அந்த ஃபெட்ரேட்டை வந்து ஒரு நிறுவனத்தின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணுவாங்க, ஒரு கைடிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்களை பொறுத்தளவில் உற்பத்தி சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து இவங்களுக்கு நல்ல விளக்கங்களை கொடுப்பாங்க. நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸு, மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்கள், பையர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க,
பையர்ஸ் வந்து குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். அந்த எடுத்து சொல்லுகின்ற பொழுது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பரவலான விஷயங்கள் அங்கே வந்து பரவலாகும். அது அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் என்ன வேலை செய்கிறேன், எனக்கு என்ன கூலி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சியில் வரும். ஓகே, எனக்கு இந்த இந்த இவ்வளோ கிடைக்குது. ரெண்டாவது இன்னொரு டிரான்ஸ்பரன்சியில் என்ன, இந்த நியாயநிலை வர்த்தகத்தில்னா, எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்கிறது அவங்களுக்கும் தெரியும், யாராவது ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும். இதுதான் மறைமுகமாக இல்லாமல் பண்ணுறேன். ஓகே, இந்த பேனாக செய்கிறோம், இந்த பேனாவை செய்கிறப்ப எங்களுக்கு வந்து வந்து அடக்க விலை வந்து 20 ரூபா ஆகுது, அதுலேருந்து ஒரு 10 ரூபாயை கூட்டி 30 ரூபாய்க்கு வந்து இதை வந்து மேல்நாட்டு வணிகத்தில் விற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பரவலாக அவங்களே பேசுவாங்க. ஆக்சுவலாக இன்னும் எங்களுடைய குட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, அந்த காஸ்டிங்கை அவங்களே பண்ண வைப்போம். யார அந்த விமன் என்டர்பிரினர்ஸை, குரூப்ஸை, ப்ரொடியூசர்ஸை, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, ஓகே இந்த பொருளை செய்கிறதுக்கு எவ்வளோ காஸ்டிங் வருது, காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் இன்றைக்கெலாம் MBA அதெல்லாம் படிப்பாங்க பிள்ளைங்க. ஆனால் அது டெக்னிக்குங்கிறது ஒரு காமன் டெக்னிக், ஓ மூலப்பொருள் இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ இருக்குது, சேதாரங்கள் அதில் சேர்த்துருக்கீங்களா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இந்தந்த பொருளெல்லாம் சேர்த்திங்களா, இந்தந்த ஆக்டிவிட்டிலாம் அதில் சேர்த்திங்களா அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸசைஸ் அவங்களாவே பண்ணுறப்போ, ஒரு சிலர் படிக்காதவங்களாம் இருப்பாங்க, அவங்கள கைட் பண்ணி அவங்களே, இப்போ படிக்காதவங்களாம் இருக்கிறப்ப எழுத்து மூலியம் அவங்களுக்கு காயின்ஸ்லாம் கொடுத்துருவோம். என்ன காயின்ஸ்னா, கருப்பு காயின், கலரில் காயின்ஸை கொடுத்து, கருப்பு காயின் வந்து 100 ப்ரௌன் காயின் வந்து 50 அந்த மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டோம்னா, இது இது சேர்த்துருக்கீங்களா ஒரு தோராயமாக வர்றப்போ, ஓஹோ நம்ம ஒரு பொருளை செய்ய 4 நாள் ஆகுதோ, அப்போ 1 நாள் கூலியை வாங்கிட்டு 4 நாள் சேருமோ, அப்போ அந்த கூலியில் வந்து நம்ம 4 நாள் கூலியை சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு 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 நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்கிற ஒரு நிறம். அடுத்தது 5வது கோட்பாடாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, சைல்ட் லேபர்ஸ், நோ சைல்ட் லேபர். அதாவது வந்து இந்த பொருட்களில் எந்த எந்த சூழ்நிலையிலையும் குழந்தைகளுடைய தொழிலாளர்த்துவம் அதில் இருக்கக்கூடாது, உட்படுத்துறதுல கூடாது. ஒருவேளை இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வீட்டுக்கு கொண்டு போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களோட ஃப்ரீ டைமில், அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்க வந்து பள்ளி போயிட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க, வீட்டுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வேலை செய்கிறதால் அவங்களுடைய கல்வி தடப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கப்பட மாட்டாது. ஏன்னா இந்த வீட்டில் குடும்ப தொழிலில் சில தொழிலில் வந்து பிள்ளைகளை ஈடுபடுத்துறது தப்பு இல்லைங்கிறது காரணமாக இல்லை, சில நேரங்களில் அது வந்து ஒரு சக்சஷனும் கூட. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மீனவர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை போட்டில் கூப்பிட்டு போவாங்க, ஆனால் படிக்கணும். அவங்க எப்போ போகணுன்னா பள்ளிக்கூட லீவு நாட்களில் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அவட போய் ஒரு கூட ஒரு தொழிலை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த தொழிலின் காரணமாக அவங்களுடைய ஆரம்ப கல்விகளும் கல்வி கல்வியும் தடப்படக்கூடாது. இதுதான் நாங்கள் அந்த சைல்ட் லேபர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த சைல்ட் லேபர் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுடைய ஆடிட்டில் வந்து இதுக்கு ஆடிட்லாம் இருக்குது. அதாவது வந்து இந்த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, அதுக்கு சில வரையறைகள் உண்டு. அப்படி ஆடிட் பண்ணுறப்ப இந்த பொருட்களில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால் அந்த ப்ராடக்ட் வந்து லேபிளிங்கே பண்ண மாட்டான். இந்த நான் சொல்கிற இந்த வர்த்தகம் ஃபேர் ட்ரேட் பிரின்சிபலுங்கிறது வந்து ஒரு ஒரு லூஸ் என்ட்ரியாக ஆரம்பிக்கப்பட்டது, ஆல்டர்னேட் ட்ரேடுன்னு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய முகப்பு வந்து மிக அளவில் போய்கிட்டுருக்கு, நல்லாவே போய்கிட்டுருக்கு. 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு நோ டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அவங்களால ஒதுக்கப்படக்கூடாது. இப்போ உதாரணமாக லேடிஸ்க்குனா 100 ரூபா கூலி, ஆண்னா 150 ரூபா கூலி அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காதாங்க. நிறைய கூடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொது நிறைய இடங்களில் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு குறைவாக கொடுப்பேன். ஆனால் இந்த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லாருமே சரமாக கொடுக்கணும். எந்த வேலைகள் செய்கிறதோ அதுதான் அந்த ஃபேர் வேஜஸ், ஃபேர் வேஜஸில் வர்றப்போ வேலைக்கேற்ற கூலி. இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணக்கூடும். ஒரு சில இதில் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜெண்டர் பயாஸ் கொள்ளக்கூடாது. என்னென்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HIV பேஷண்ட்ஸ்லாம் செய்கிறது, HIV சர்வைவல்ஸ் பண்ணுவாங்க, லெப்ரி க்யூட் லெப்ரசி பேஷன்ட் செய்வாங்க, சேலஞ்சு ஃபிசிக்கலி சேலஞ்சு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பண்ணுவாங்க. அது நாங்கள் அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் சொல்லுவோம். ஆனால் அந்த அந்த ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸில் சொல்லக்கூடியப்போ வந்து அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, ஓய்யோ இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் பண்ணாதா, அவங்க பண்ணாதா அப்படின்ற அந்த ஒதுக்குற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் இருந்தாலும் கூட இது மையப்படுத்தும், ஆண் பெண் சமம், ஆண் பெண் வந்து எங்க அந்த கான்செப்டை பொறுத்தளவில் ரெண்டு பேரும் எதிர்பாலினி, அது வந்து எதிர்பாலினம் இல்லை, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் செக்ஸ், அங்கே அவங்களும் இவங்களை இணை இவங்க இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் இவங்க இல்லைங்கிற அந்த மனப்பான்மையை அங்கே வந்து வலியுறுத்துவோம். இந்த 6வதா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 7வது விஷயமா நம்ம பார்க்குறப்ப வந்து கெப்பாசிட்டி பில்டிங். கெப்பாசிட்டி பில்டிங்னா என்னென்னா, இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து முறையான பயிற்சிகள் தேவை, அவங்களுக்கு முறையான விளக்கங்கள் தேவை.
இன்னும் தேவைப்படுதுன்னா சில நேரங்களில் வந்து இந்த தலைவர்களை, அதாவது அந்த பெண் தலைவர்களை எல்லாம் மேலை நாட்டுக்கு கூட அனுப்பிவிடுவோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அங்கே போய் எக்ஸ்போஷர் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டு வர்றப்ப இங்கே என்ன மாதிரி செய்யக்கூடியது, மேலை நாட்டுக்கு அனுப்பும் போது அதற்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்து இல்லை வந்து அந்த பயஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுலேயும் ஒரு நல்ல சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த பயஸ் வந்து சாஃப்ட் பயர்ஸுங்கிறதால ஒருவேளை அவங்களும் வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை வந்து ஒரு இன்சென்டிவாக திரும்ப கொடுப்பாங்க. அது வந்து அவங்களும் அது அவங்களும் பெரிய லாப நோக்கோடு செய்ய மாட்டாங்க. அதில் மெயின் ஸ்ட்ரீம் பயர்ஸ் அண்ட் இவங்க சாஃப்ட் பயர்ஸ் இருக்காங்க. சாஃப்ட் பயர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸும் படிக்க வைப்பாங்க, கெப்பாசிட்டி பில்டிங், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது படிப்பு உதவிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சமுதாய பிரச்சனைகளை தயவு செய்து வந்து அது ஒரு பிரச்சனையாக வெளிப்படுத்தி மற்றவர்களை சார்ந்து இருக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லை பயன்படுத்தி ஒரு பொருளை செய்யுங்க, அந்த பொருளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், வியாபாரத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டிங் ஒன்பதாவது விஷயமாக நம்ம பார்க்குற வந்து ப்ரொமோட்டிங் ஃபேர் ட்ரேட். எங்கெல்லாம் முடியுமோ, இப்போ எந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இதுங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து நியாயநிலை வர்றது, இதுக்கு லேபிளிங் இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா லேபிளிங் வாங்கலாம். அந்த லேபிளிங்கில் உங்கள் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போடுறப்ப வந்து ஒரு 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 முத்திரை கொடுத்து விற்கிறப்ப என்ன ஆகுன்னா ஒரு நல்ல வரும், நல்ல ஒரு பெருமானங்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த நிலையில் இன்னும் கொஞ்சம் அது பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யூரோப்பிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர் ட்ரேட் ப்ராடக்ட்ஸ்னால் அவ்வளோ டிமாண்ட். ஈவன் முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு போவாங்க, எங்களுக்கு வர்றப்ப அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் கொடுக்குறதுலாம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபல், நான் ஃபேர் ட்ரேட் ப்ராடக்ட்ஸை நான் வாங்குறேன், லேபிள்டு ப்ராடக்டை வாங்குறதுங்கிறத வந்து அவங்க ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு கண்ணியமாகவும் ரெண்டாவது வந்து ஒரு மிக பெருமையாக நினைப்பாங்க. இந்தியாவில் அந்த கான்செப்ட் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இறுதியாக வந்து அந்த நிறைவாக இருக்கிற 10வது பாயிண்ட் நாங்கள் என்ன சொல்லணும்னா என்விரான்மெண்ட், அதாவது நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் எந்த விதத்திலையும் இயற்கைக்கு பாதகமாக அமையக்கூடாது. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த இயற்கை சாயங்களை பயன்படுத்துறது ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல், அதுக்கு அடுத்து இந்த ஜூட்டு குடும்பமான வரையில் வந்து இந்த நிறைய இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஜூட்டு ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறது. அதால் அந்த ரீசைக்கிளிங் வந்து அந்த சொல்லுவோம், அந்த என்ன சொல்கிறது, அந்த 3 R சொல்லுவாங்க, ரீசைக்கிள், ரீயூஸ் அண்ட் ரெடியூஸ் அப்படிங்கிற மாதிரி. எதையுமே இந்த 3 R கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணணும், இல்லைன்னா ரீயூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கான்செப்டை வந்து இயற்கைக்கு இது கொண்டு வருவோம். இது எங்கே லிங்க் பண்ணுவோம்னா கிளைமேட் சேஞ்ச். ஆக நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் பருவ தட்பவெப்ப நிலைக்கு ஒத்து கொடுக்கறது, அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஆக செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு பொருளாவது என்விரான்மெண்ட்டுக்கு பாதகங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் தடை செய்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு அதை வந்து அது முன்னுதாரமாக எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. அங்கேயே அங்கே ப்ராடக்ட் செலெக்ஷன் ஸ்டேஜிலே வந்து எந்த நிறுவனங்கள் அதை வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அதை வந்து தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த 10 கொள்கைகளை தான் உலக அளவில் வந்து ஃபேர் ட்ரேட் ஃபோரம் 50F சொல்லக்கூடிய நிறுவனங்களும், இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு இருக்குது, ஏஷியாவுக்கு இருக்குது, சில தொண்டு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து என்னுடைய முதல் பணியில் வந்து ஆக்ஸ்வாம்னு ஒரு தொண்டு நிறுவனம் இயக்கின சீப்பான ஒரு தொண்டு நிறுவனத்தில் தான் இந்த பணிகளை ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நிறைய அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுது. இந்த விஷயங்கள் வந்து ஒரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு சந்தையை பயன்படுத்துகிற ஒரு ஒரு உக்தி. ஆக நீங்கள் வந்து யாரையும் உண்டு ஒரு ப்ராஜெக்ட் எழுதி ஃபண்ட்ஸை வாங்குறத விட, நான் எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஒரு உற்பத்தி பொருளை பண்ணுறோம், அதுக்கு உண்டான ஒரு மார்க்கெட்டிங் சேனல் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் சோஷியல் என்டர்பிரைஸு, சோஷியல் கேபிட்டல் அப்படிங்கிறத நிலைகளெல்லாம் நிறைய மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலைகள் இன்னொரு கொஞ்ச காலத்தில் வந்து அநேக நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம மக்களும் இந்த நியாயநிலை வர்த்தகத்தை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குறதுல பெருமையாக இருந்தார். ஓகே சார், நியாயநிலை வர்த்தகத்தை பத்தி நிறையவே பேசணும். இப்ப நியாயநிலை வர்த்தகத்திற்கும் பொதுவான ஏற்றுமதிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன சார்? பேசிக்கா நம்ம பேசினதுல இருந்து பாத்தீங்கன்னா, பொதுவான ஒரு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து லாபம் மட்டுமே நோக்கமா இருக்கும். ஓகே, நீங்க இம்போர்ட்டர், நான் எக்ஸ்போர்ட்டர், நான் இந்தியாவில இருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்றேன், உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கும்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பைண்டிங் வித் பிசினஸோட தான் இருக்கும். ஓகே, அதுக்கு சில டேர்ம்ஸ் போடுவோம், குவாலிட்டி இப்படி இருக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும்னு ஒரு டேர்ம்ஸை போடுவோம். ஓகே, இந்த தேதிக்குள்ளே வரலன்னா பெனாலிட்டி 5%, அடுத்த தேதிக்குள்ளே வரலன்னா இவ்வளோ பெனாலிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஆர்டர்ஸில் வந்து போட்டு நடக்கிறது
அது வந்து நிறைய அதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. அங்கே இம்போர்ட் பண்ணுறதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை மீறி நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அவங்கள இம்போர்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். என்ன சொல்கிறதுனா ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான், உங்களுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம். இது வந்து ஒரு பொதுவான ஏற்றுமதி வியாபாரம். ஆனால் நியாயநிலை வர்த்தகத்தில் ஒரு கூடுதலான என்னென்னா அதில் வந்து ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கும், ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஆக்சுவலாக மூணு பேருக்கு அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் அந்த ட்ரையாங்கிளாக திங்க் பண்ணுறது. ஒரு சைடு ப்ரொடியூசர், ஒரு சைடு ஃபெசிலிட்டேட்டர், இன்னொன்று பையர். இந்த மூணு பேருக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதால முதல்ல பெருந்தன்மை இருக்கும். ரெண்டு மூவருக்கு மத்தியிலையுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் ஒரு பெருந்தன்மை இருக்கும். என்னென்னா நம்ம மூணு பேருமே இணைந்து ஒரு சமுதாயத்திற்காக இதை பயன்படுத்துகிறோம். ஆக நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி இது இதனுடைய லாபம் வந்து ஒரு தனி நபருக்கு போகாது. வேறஸ் முன்னாடி வந்து பொது ஏற்றுமதியில் வந்து லாபம் வந்து ஒரு தனி நபருக்கு போகலாம், இல்லை தனி கம்பெனிக்கும் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஒரு சமுதாயம், சமுதாயத்தை சார்ந்திருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தொழில், தொழிலுக்கு ஒரு வியாபாரம் அப்படிங்கிற ஒரு ஒரு சமூக மாற்றத்திற்கான ஏற்பாடுகளாக இது இருக்கும். ரெண்டாவது வந்து இதில் வந்து கிளியராக சில கோட்பாடுகள், எந்த கோட்பாடுகள்னா அரசாங்கம் விதிக்கிற ஏற்றுமதி இறக்குமதிக்கு உண்டான கோட்பாடுகளுக்கு மீறி மனசாட்சி ரீதியான சில கோட்பாடுகள். நான் இந்த தொழிலை தார்மீக அடிப்படையில் செய்கிறேன், நான் இந்த தொழிலை வந்து இயற்கைக்கு மாறாக செய்வதில்லை, நான் இந்த தொழிலில் வந்து குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதில்லை, நான் இந்த நான் செய்யக்கூடிய தொழில்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதில் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூணு பேரும், மூணு பேரையும் சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த வட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள், அவங்க குடும்பங்கள், தொண்டு நிறுவனங்கள், குழுக்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே இது பரவலாக தெரியறதால இது வந்து சமுதாய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவி. இது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பொதுவான வியாபாரத்திற்கும் இந்த ஃபேக்டரிகளின் வர்த்தகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும். கேப்ன்றத விட ஒரு வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். ஓகே சார், இன்றைய ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இதே போல் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி.